ஹாய் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கார்பானில் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ங்கிற யூனிட்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பானில் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதில் நம்ம சம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சால்டிகைட் அப்படிங்கிற டாப்பிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளைசின் ஸ்கிமிட் கான்டென்சேஷன். ஸோ வாட் இஸ் பை கிளைசின் ஸ்கிமிட் கான்டென்சேஷன்? ஸோ பென்சால்டிகைட் கண்டென்சஸ் வித் அலிஃபாக்டிக் ஆல்டிகைட் ஆர் மெத்தில் கீட்டோன்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் டைலூட்டட் ஆல்கலி sodium hydroxide at room temperature to form unsaturated aldehyde or ketone. This type of reaction is called as glycine skimmit condensation reactions. இது ஒரு நேம் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதில் கிளைசின் ஸ்கிமிட் கான்டென்சேஷனில் பென்சால்டிகைட் என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்ஸ் ஆகுது வித் அலிஃபாக்டிக் ஆல்டிஹைட் அல்லது மெத்தில் கீட்டோன் கூட, அதாவது ரெண்டு ஆல்டிஹைட் மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகலாம் அல்லது ஒரு ஆல்டிஹைட் அல்லது ஒரு கீட்டோன் மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகலாம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது ஒரு அல்கலி ரூம் டெம்பரேச்சர்ல இன்வால் ஆகும்போது நமக்கு அன்சாச்சுரேட்டட் ஒரு ஆல்டிஹைடோ ஒரு கீட்டோனோ கிடைக்கும். அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா நிறைவராத டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அது ஆல்டிஹைடா இருக்கலாம் அல்லது ஒரு கீட்டோனா இருக்கலாம். இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிளைசின் ஸ்கிமிட் கான்டென்சேஷன். ஸோ இதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பென்சால்டிகைட் CH2 பென்சால்டிகைட். ஸோ அது கூட அசிட்டால்டிகைட் CH3 அசிட்டால்டிகைட் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா CH5 CH1 CH2 வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகுது, நமக்கு சின்னம் ஆல்டிஹைடு இங்கே கிடைக்குது. அதே மாதிரி பென்சால்டிகைடு கூட அசிட்டோன் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH5 CH2 அப்போ CH CH3 அப்போ பென்சால் அசிட்டோன் அல்லது பென்சிலிடின் அசிட்டோன் அப்படிங்கிற நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிளைசின் ஸ்கிமித் கான்டென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது கேனிசரோ ரியாக்ஷன். ஸோ கேனிசரோ ரியாக்ஷன் அப்படின்னு என்ன அப்படின்னா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் அக்வஸ் ஆர் அல்கலி ஆல்கஹாலிக் அல்கலி ஆல்டிஹைட் விச் டு நாட் ஹாவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் அண்டர்கோ செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் டிஸ்ப்ரொபோனேஷன் டு கிவ் ஏ மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஏ சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் கேனிசரோ ரியாக்ஷன். ஸோ இதில் பிரசன்ஸ் ஆஃப் அக்வஸ் ஆல்கஹாலிக் NaOH முன்னிலையில் ஒரு ஆல்டிஹைட். இந்த ஆல்டிஹைடில் என்ன இருக்குன்னு அப்படின்னா இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா இந்த கார்பனுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ பென்சின் ரிங்கில் அந்த கார்பனில் நமக்கு என்ன இருக்காது, ஹைட்ரஜன் இருக்காது. ஸோ அப்போ அதை நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஆல்டிஹைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடு இருக்கோ அது எதுக்கு அப்படின்னா செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் சுய ஆக்சிஜன் ஏற்றமும் அதாவது ரிடக்ஷனும் நடக்கும், அதாவது டிஸ்ப்ரொபோனேஷன் நடக்கும். நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஆல்கஹாலும் ஆசிடும் நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேனிசரோ ரியாக்ஷன் கனிசரோ வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பென்சால்டிகைட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா பென்சால்டிகைட் ரெண்டு மாலிகுல்ஸ் ஆன் ட்ரீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது 50% சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷன்ஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் ஏற்றமும் ரிடக்ஷனும் நடந்து நமக்கு பென்சைல் ஆல்கஹாலும் பென்சாயிக் ஆசிட்டும் நடக்கும். ஸோ இது ரிடக்ஷன் ப்ராடக்ட் பென்சைல் ஆல்கஹால், இது ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் சோடியம் பென்சாய்டுங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை கேனிசரோ ரியாக்ஷன் சொல்கிறோம். திஸ் ரியாக்ஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ப்ரொபோனேஷன் ரியாக்ஷன்ஸுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கேனிசரோ ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னா கேனிசரோ ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் 3 steps. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா அட்டாக் ஆஃப் ஓஹெச் ஆன் தே கார்பானில் கார்பன் CH அப்படிங்கிறதுல ஓஹெச் குரூப் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபாஸ்டாக என்ன ஆகுன்னா ஓஹெச் குரூப் கார்பானில் காம்பவுண்டில் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னா ஸோ ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர். ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இங்கே இந்த இந்த ஃபார்ம் ஆகின கார்பானில் கார்பன் ஃபார்ம் ஆன இந்த குரூப்பு நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹெச் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே ஆகுது அப்படின்னா அடுத்த மாலிகுல்ஸ் ஆஃப் பென்சால்டிகைடுக்கு அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ரியாக்ஷன்ஸ் ஆகும்போது இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த ஓ மைனஸ் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ CH5 CH2 OH அப்படிங்கிற ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் கிடைச்சிடும். இந்த ஹெச் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் CH5 CH2 OH அப்படிங்கிற நமக்கு என்ன கிடைக்கும் ஆல்கஹாலுக்கு உண்டான ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ இது கூட என்ன ஆகுனா ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது அப்படின்னா அப்போ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா ஸோ இந்த ஆசிட்டும் அடுத்தது இந்த ஆசிட்டும் இந்த
சிஹெச் டு சிஹெச்ஓ மைனஸுக்கு இடையில் என்ன ஆகுனா ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது என்னாகுனா இந்த ஹெச் அப்போ இந்த ஹெச் என்ன ஆகுனா ஆல்கஹாலில் போய் சேர்ந்துக்கும். அப்போ ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்சில் பென்சாயேட் மைனஸ் ஃபார்ம் ஆகும், அப்போ பென்சைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்டு, இது ரிடக்ஷன் ப்ராடக்ட்டு, ரெண்டுமே இங்கே ஃபார்ம் ஆகிடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெனிசரோ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இதனோட ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது கிராஸ்டு கேனிசரோ ரியாக்ஷன். கிராஸ்டு கேனிசரோ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்டிஹைடு, ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் இன்வால்வ் ஆகும்னு சொன்னோம். ஸோ இது கிராஸ்டு குறுக்க கனிசரோ வினை அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா வென் கேனிசரோ ரியாக்ஷன்ஸ் டேக் பிளேசஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ். கனிசரோ ரியாக்ஷன்ஸ்ல ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை கனிசரோ ரியாக்ஷன் சொன்னோம். இங்கே ரெண்டு மாலிகுல்ஸ் ஆல்டிஹைட் இன்வால்வ் ஆகுது, பட் ரெண்டு மாலிகுல்ஸ் ஆல்டிஹைடுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட், டூ டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் நெய்தர் கண்டெய்னிங் ஏன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ரெண்டுலேயுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. த ரியாக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் கிராஸ்டு கனிசரோ ரியாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பென்சால்டிகைடு கூட ஃபார்மால்டிகைட், அதே 50% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு பென்சாயில் ஆல்கஹால் இது எப்படியுமே ரிடக்ஷன் ப்ராடக்ட் ஆகும். ஃபார்மிக் ஆசிட் லோயர் கார்பன் இருக்கிறது வந்து ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஆகும் நமக்கு கிடைக்கும். இந்த கிராஸ்டு கனிசரோ ரியாக்ஷன்ஸ் மோர் ரியாக்டிவ் ஆல்டிஹைட் இஸ் ஆக்சிடைஸ்டு, மோர் ரியாக்டிவ் ஆல்டிஹைட் அப்படிங்கிறது இங்கே பென்சால்டிகைடு பென்சின் ட்ரிங்க் இருக்குது அதனால மோர் ரியாக்டிவ் ஸோ ஆக்சிடைஸ், அண்ட் லெஸ் ரியாக்டிவ் ஆல்டிஹைட் இஸ் ரிடியூஸ்டு. லெஸ் ரியாக்டிவ் அப்படிங்கிறது ஃபார்மால்டிஹைட் லெஸ் ரியாக்டிவ், அது ஃபார்மிக் ஆசிட் சோடியம் ஃபார்மேட்டை நமக்கு கிடைச்சிருவோம். இது கிராஸ்டு கனிசரோ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பென்சாயின் கான்டன்சேஷன். த பென்சாயின் கான்டன்சேஷன் இன்வால்வ்ஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் என் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் வித் அக்வஸ் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைட். த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டூன். ஸோ பென்சாயின் கண்டென்சேஷனில் என்னென்ன ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட், ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட் வித் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைடு கூட முன்னிலையில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ப்ராடக்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டூன் அப்படிங்கிறது ப்ராடக்டாக கிடைக்கும். இதுதான் பென்சாயின் கண்டென்சேஷன். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பென்சால்டிஹைட் சிஸ் ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் பென்சால்டிகல் ரியாக்ட் ஆகுது. பென்சால்டிஹைட் ரியாக்ட் வித் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைட் டு ஃபார்ம் பென்சாயின். இது ஒரு நேம் ரியாக்ஷன்ஸ். இதில் ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட் இன்வால்வ் ஆகுது, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைடு இதில் வந்து ரியாக்ட் ஆகும்போது அக்கோஸ் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைடு கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா பென்சாயின் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு இங்கே ரீஅரேஞ்சு ப்ராடக்ட் கிடைக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பென்சாயின் குறுக்கவினை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன்ஸில் வருது. ஸோ அடுத்தது பெர்கின்ஸ் ரியாக்ஷன்ஸ். வென் என் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் இஸ் ஹீட்டட் வித் என் அலிஃபாக்டிக் ஆசிட், அலிஃபாக்டிக் ஆசிட் அன்ஹைட்ரேட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி சோடியம் சால்ட் ஆஃப் என் ஆசிட் கரஸ்பாண்டிங் டு த அன்ஹைட்ரேட். ஸோ கண்டென்சேஷன் டேக் பிளேசஸ் அண்ட் என் ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட் ஆசிட் இஸ் அப்டைன்ட். திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் ஆஸ் பெர்கின் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதில் ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட் இஸ் ஹீட்டட், ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட் எதோட ஹீட் பண்ணுறோன்னா அதனோட அலிஃபாக்டிக் அன்ஹைட்ரேட், ஒரு அலிஃபாக்டிக் அன்ஹைட்ரேட் ஆசிட்டோட நம்ம ஹீட் பண்ணுறோம். அது எதுனோட அப்படின்னா அந்த ஆசிட்னோட சால்ட்டு அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா சோடியம் அசிட்டேட். ஸோ ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டூ அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ஸில் நமக்கு என்ன ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குன்னா ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆசிட் நமக்கு கிடைக்குது. இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை பெர்கின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பென்சால்டிகைடு கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசிட்டிக் அன்ஹைட்ரேட், ஸோ அசிட்டிக் ஆசிட்னோட நீரிலேயே யூஸ் பண்ணுறோம். சோடியம் அசிட்டேட் வந்து கேட்டலிஸ்ட்டாக இங்கே யூஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் கிடைக்கும். இதை ஹேட்லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா ஒரு ஆல்ஃபாபீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும், சினமிக் ஆசிட் கிடைக்குது. இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெர்கின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஸோ நோவனகல் ரியாக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.